வணக்கம் நண்பர்களே ஆஃப்டர் ப்ளஸ் டூங்கிற தலைப்பில் நம்ம வந்து கரியர் கைடன்ஸ்க்கான வீடியோஸ் ஒன்று ஒன்றா பார்த்துட்ருக்கோம் அதில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய கோர்ஸ் வந்து மெரைன் இன்ஜினியரிங் இது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த மெரைன் இன்ஜினியரிங்னுடைய படிப்பு வந்து பேஸாக எது அப்படின்னா மெயினாக வந்து நம்மளுடைய ஷிப் டெக்னிக்கல் மேனேஜ்மெண்ட் தான் பெரும்பாலும் ஒரு கப்பல் சம்பந்தமான படிப்பு தான் அது அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ இதுக்கான எலிஜிபிலிட்டின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டென் ப்ளஸ் டூவில் பயாலஜி மேக்ஸ் கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கணும் தானா மேண்டேட்ரியாக சொல்லணுன்னா இதில் வந்து ஜென்ரலாக சொல்கிறேன் மெரைன் இன்ஜினியரிங் படிக்கணும்னா ஐஐடியில் படிங்க பெரும்பாலும் இந்தியாவில் இருக்க எல்லா ஐஐடியிலேயும் இந்த கோர்ஸ் இருக்குது ரைட்டாக ஃபோர் இயர்ஸ் கோர்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ இதில் ஐஐடிஸ் இல்லாமல் ஒரு நாலு இன்ஸ்டியூஷனில் படித்தா மெரெயின் இன்ஜினியரிங்க்கு நல்ல ஸ்கோப் அது எதெல்லாம் அப்படின்னா இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேரிடைம் சயின்ஸ் வெஸ்ட் பெங்கால் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஆந்திரா அப்புறம் மகாராஷ்டிரா அகாடமி ஆஃப் நேவல் எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங் மகாராஷ்ட்ரா அப்புறம் மெரைன் இன்ஜினியரிங் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் இன் வெஸ்ட் பெங்கால் லால் பகதூர் சாஸ்திரி காலேஜ் ஆஃப் அட்வான்ஸ் மேரிடைம் ஸ்டடீஸ் அண்ட் ரிசர்ச் மும்பை இப்போ பெரும்பாலும் வெஸ்ட் பெங்கால்லையும் மகாராஷ்ட்ராலையும் தான் மெரெயின் இன்ஜினியரிங்கான ஸ்கோப் உள்ள நல்ல காலேஜஸ் இருக்குது இந்தியாவில் இதை உங்கள் க உங்கள் கவனத்துக்கு கொண்டு வந்துட்டேன் பார்த்து வச்சுக்காங்க அப்புறம் இந்த கோர்சஸ் என்ன மாதிரி பேட்டர்னில் இருக்கும் அப்படின்னா அது டிப்ளமோவாகவும் இருக்குது டிகிரியாகவும் இருக்குது டிப்ளமோ இன் மெரைன் இன்ஜினியரிங்ஸ் இருக்குது பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் இன் மெரைன் அதுவும் இருக்குது பிடெக்லேயும் இருக்குது பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜி இன் நேவல் ஆர்கிடெக்சர் அண்ட் ஓஷன் இன்ஜினியரிங் இந்த பேர்லேயும் இருக்கும் சில இடங்களில் மாஸ்டர் ஆஃப் டெக்னாலஜி இன் ஏர் ஆர்மமெண்ட்ஸ் இந்த பேரில் வருது கோர்சஸ்னுடைய ஸ்ட்ரக்சர் வேறு வேறுனாலும் மீனிங் எல்லாம் ஒன்று தான் எல்லாமே மெரைன் இன்ஜினியரிங் ஈக்குவல்னால்தான் ரைட்டா மாஸ்டர் ஆஃப் டெக்னாலஜி இன் ஓஷன் இன்ஜினியரிங் அண்ட் நேவல் ஆர்கிடெக்சர் இப்படி வந்தாலும் அதுதான் ரைட் தானே தட் இஸ் மெரைன் இன்ஜினியரிங் ஸோ இதில் ஆறு ஒரு நாலஞ்சு கேட்டகரியில் வந்தால் கூட எல்லாமே ஒரே விஷயத்தை தான் சொல்லப்போகுது ரைட் ஸோ பெரும்பாலும் ஜேஇஇ எழுதுங்க நீங்கள் ஜேஇஇ எக்ஸாமை கிராக் பண்ணி ஐஐடியில் வாய்ப்பு கிடைச்சா உங்களில் நீங்கள் மெரெயின் இன்ஜினியர் ஆகணும்னு விருப்பப்பட்டால் அங்கே போய் படிங்க ரைட் தேங்க்யூ வெரி மச்